Experience Dubai Expo Trip at ₹59,999 with GT Holidays, Tamil Nadu's number one travel company. அது எட்டாவது, அதுக்கு தான் உனக்கு தான் நான் மைக்கு வச்சிருக்கேன். தேங்க் யூ. ஒரு பாட்டு பாடி. என்ன சார் திடீர்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறேன். என் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் ஆ நம்ம சொன்ன வரிதானோம் ஆ என்ன இப்போ கல்லுனா நம்ம கெத்தா ஒல்லாத்தனும் என் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் ஆ நம்ம சொன்ன வரிதானோம் ஆ என்ன இப்போ கல்லுனா நம்ம கெத்தா ஒல்லாத்தனும் அம்மா அழுக்கா இருப்போம் கருப்பா கல்லையா இருப்போம் ஒன்னா உசுரா இருப்போம் புள்ளிங்க இருக்காங்க வேற இன்னும் ஒன்னுராவடி ரசவாணி பேண்டா என்னோட கில்லாமல அடையாருக்கும் தவுளுண்டி நீ இல்ல தௌலத்தாவே நில்லு யாழ் நண்பா நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் ஆ நம்ம சொன்ன வெறி தானோ ஐநா இப்போ கல்லுனா நம்ம கெத்தா ஏலேலோ. எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு காலை வணக்கம். ஆக்சுவலாக மதிய வணக்கம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஐயோச்சா நல்லா ஜோக்கு சிரிப்பீங்கன்னு பார்த்தேன். ஓகே சார், தேங்க்ஸ் கூகுள் குட்டப்பாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய கேஎஸ் ரவிக்குமார் சார் அண்டு நம்மளுடைய சபரி அண்ணா அண்டு சரவணன் அண்ணா டேரக்டர், இவங்க ரெண்டு பேருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்டு இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் நம்மளுடைய ஹீரோ ஹீரோயினியை பற்றி என்ன சிரிப்பு கட்டாதீங்கண்ணே, நான் ப்ரிப்பரோடு வந்திருக்கேனே, ப்ரிப்பராக வந்திருக்கேன் சார், எதனால் ஒன்று சொல்லு கொடுக்க. ஓகே, ஹீரோ ஹீரோ அப்புறம் தர்ஷன் அண்ணா அண்டு நம்மளுடைய லாஸ்லியாக்கா, நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் தான் விஜய் டிவி, அவங்களுக்கு பெரிய நன்றிகள். அதாவது நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன், இவ்வளோ பெரிய ஒரு ஜோக் போனதால் சொல்ல வந்ததையே நான் மறந்துட்டேன். நம்மளுடைய சார் பற்றி தான் நான் சொல்லலாம்னு வந்தேன், ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய சார் படத்தை வந்து நான் பார்த்தே வளர்ந்துருக்கேன். படையப்பெல்லாம் என்னுடைய பெரிய ஒரு ஃபேவரட் மூவி, நிறைய தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு மூவி, அது எல்லாருக்குமே இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பார்க்கணும்னு ஆசை. அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய காடோட கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். இப்போ கூட நான் ஸ்டேட்டஸில் போட்டு தான் வந்தேன், தேங்க்ஸ் ஃபார் காட் அப்படின்ட்டு கடவுளுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய யோகி பாபாண்ணா, தர்ஷனா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ரவிக்குமார் சாரும் யோகி பாபாண்ணாவும் சேர்ந்தாலே ஒரு பெரிய கலவரமே நடக்கும், ஜோக்கு கலவரமே வேறு லெவலில் இருக்கும் அது. தேங்க்ஸ் அவரும் நம்மளுடைய பாண்டியண்ணா, அவருக்கும் பெரிய நன்றிகள், தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகும் நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள், தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் பெரிய உட்காந்துருக்க மேடையில் டைரக்டர் சார் சொன்ன நன்றி சொல்லணுமாப்பான்னு கேட்டார், நியாயமாக நான் தான் அவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா, அதனால தான் சொல்லுவாங்க சார். ஏன்னா அவருடைய அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் இயக்குநர் ஆக்கியிருக்கிறாருன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது ஓன் ப்ரொடக்ஷனில், அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரிய குடும்பம்னு ஒரு படத்தில் வசனம் எழுதி சொல்லி அந்த பெரிய குடும்பம் கம்பெனி ஜெமினி கலர் லேபரேட்டரி அவங்க மூலமாக நான் அஜித் படம் டைரக்ட் பண்ணது காரணமும் அவர் தான், அதனால் என்னையே முதல்ல டைரக்டர் ஆக்கியிருக்கிறார். ஏன்னா அந்த ஃபிலிம் கலர் லேபரேட்டரி ஒரு விஷயம் என்னென்னா, அவர் டைரக்ட் பண்ண சொன்னார், டே பயப்படாதரா அவங்ககிட்ட ஃபிலிம் இருக்குது காசுலோட பிரிண்ட் அடித்து விற்று படம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னாரு. ஏன்னா முதல் படம் ரிலீஸ் ஆகலையே காசு இல்லாமல், சரி ஓகேன்னு சொல்லி படம் எடுத்தேன் சார். ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் பண்ணுறேன் விவேக் மணிகன் வச்சு ரெண்டு ஷாட் தான் எடுத்திருப்பேன், ஒருத்தன் வந்து காதலில் சொல்கிறான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், என்னன்னா ஃபிலிம் இல்லை சார்ன்றான். அப்போ மணிகண்டன் சார் கேட்ட, டே உனக்கு ரொம்ப லக்குடா, ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லைன்னா அப்புறம் எங்கடா இருக்கு ஃபிலிம் அப்படின்னாரு. அந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கூகுள் குட்டப்பான டைட்டில் இருக்குது பாருங்கள், இதுவே மக்களை போய் சீக்கிரம் ரீச் ஆகிடும். சமீபத்தில் ஒரு ஜோக் படித்தேன், ஏம்மா குழந்தை அழுகுது அப்படின்னு, தெரில பாட்டி என்னான்னு தெரில, ஒரு செல்ஃபோனு கொடுமா
நீ குழந்தையாருக்கு நான் செல்ஃபோனை தான் உன் கையில் கொடுத்தேன் அப்படின்னு, அதான் இப்போ லேட்டஸ்ட்டு. அந்த மாதிரி லேட்டஸ்ட்டு கரண்ட் மேட்ரு எடுத்து டைட்டிலாக வச்சுருக்காங்க கூகுள் குட்டப்பான்னு. எல்லாமே கூகுளெலாம் வாழ்க்கையே இல்லைங்க. இப்போது வீட்டில் நல்லா புதுசாக ஏதாவது மீன் குழம்பு வைமா அப்படின்னு சொன்னால் உடனே கூகுளில் தான் பார்க்குறாங்க எப்படி மீன் குழம்பு வைப்பதுன்னு. அந்த அளவுக்கு கூகுள் ரீச் ஆகிருக்குது. அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமாக ரீச் ஆகும், அதில் இருந்தால் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதில் என்னோட ஒர்க் பண்ணவங்க சபரி சரவணன் ரெண்டு பேரும் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க, லட்சுமிகாந்த் பேர்லால் சங்கர் கணேஷ் விஸ்வன் ராமூர்த்தி. ஆனால் டைரக்டர்ஸ் ரெண்டே பேர் தான் இருந்தாங்க, ஒருத்தர் தான் இருந்தார் கிருஷ்ணன் பஞ்ச். அவர் பல பாரதி பிவாசு அது ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பண்ணலையே. கிருஷ்ணன் பஞ்ச் தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்லாம் இவங்க நிச்சயமாக வருவாங்க, நிச்சயமாக இவர்கள் அந்த அளவுக்கு பெரிய புகழ் பெறுவார்கள் நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி என்னை ஒரு நடிகனாகிய திரு விக்ரம் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய மகன் சீக்கிரமாக ஒரு பெரிய ஹீரோவாக வருவார். இந்த 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 ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க காரணம் என்னென்னா, மாளிகா ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் போன ஞாபகம் இருக்குது. அவன் வந்து இப்போ தொகுத்து வாங்கிட்டு இருக்கிறான். குழந்தைங்களாம் பெருசாகி ஜஸ்வந்து பையன் பேர் ஜஸ்வந்து, அப்புறம் பார்த்தா அவர் மூணா பொண்ணு ஜஸ்வந்தின்னு பேர் வச்சாங்க. அதனால் வந்து என் குடும்ப உறவு இது மாதிரி இருக்குது இந்த ஃபங்க்ஷன். அதுமாரி டயட் எல்லாமே வித்தியாசமாக பண்ணுவார். எப்பவுமே கரெக்டாக பார்த்தா இன்றைக்கி அந்த குடும்பம் மட்டும் விளக்கேற்றி வச்சாங்க. ஏன்னா தெனாலி படத்தில் நிறைய பேர் கெஸ்ட்டு வந்தாங்க சார், எல்லோரும் விளக்கேற்றிக்க முடியுமா? இருக்குது அஞ்சு தெரியுதானே. இவர் என்ன பண்ணார், புதுசாக ஒரு விளக்கு கொண்டாந்தார், ஒரு 50 விளக்கு இருக்கும் அதில் பார்த்தீங்களா. தெனாலியில் எல்லோரும் விளக்கேற்றுனாங்க, கீழே மேடையில் அத்தனை பேரும். அது மாதிரி எல்லாம் டைரக்டர் யோசிப்பார் என்ன பண்ணும் எப்படி பண்ணணும் கரெக்டாக இருக்குன்னு. எப்போ போகிற அந்த அந்த வேலைகளை கரெக்டாக செஞ்சிட்ருப்பார். அதனால் நிச்சயமாக அவர் கம்பெனிலேருந்து ஒரு படம் டைரக்ட் வர்றா பெரிய விஷயம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு புரொடியூசர் டைரக்ட் கொடுக்குறாரு பாருங்கள், அவர் இன்னும் பெரிய விஷயமாக பாராட்டணும் இல்லையா. யோசிச்சு பாருங்கள், ஏன்னா இந்த படத்தினுடைய வெற்றி தான் அவரை பாதிக்கும், தோல்வியெல்லாம் அவருக்கு பாதிக்கும். அதனால் அந்த தைரியமாக படம் அவர் பாராட்டணும். அப்புறம் வேறு மதன் கார்கி போயிட்டார், அந்த லிரிக்கு படிக்கும்போது லிரிக் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இடம் டச் பண்ணுறது. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பாடினார் பறக்கும் பாவில், கல்யாண நாள் பார்த்து சொன்ன பாட்டில் ஒரு வரி வரும், சந்திரன் வீடு கட்டி சந்தோஷமாக இருப்போமா, தமிழுக்கு தூது சொல்லி அழைத்து செல்வோம், வேறு யார் கூட்டு போகல தமிழை தான் கூட்டு போகணும் அப்போ பாடினார். அதே மாதிரி இந்த டூயிட்லையும் பார்த்தா அவர் தமிழை வந்து தேட்டிருந்தேன் அது என் காதல் தேனா வந்து தமிழை சேர்த்துருக்கிறார். அந்த காதல் டூயிட்டில் கூட சேர்க்கல மதன் கார்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் மியூசிக் டைரக்டர் அவரை போய் சொல்ல வேணாம், அவர் ஆல்ரெடி நிறைய இட்டு கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் கவலை இல்லை, இனிமேல் எங்களுக்கு டைரக்டர் யூனியனுக்கு தலைவராக செல்லுமணி சார் உதயகுமார் சார் வந்துட்டார், அதனால் எங்கள் பிரச்சனையே கிடையாது பேரரசர். அதனால் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அதற்கான முதல் முத்தாய்ப்பு தான் இந்த சபரி சரவணன் அறிமுகம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசுகிறவங்க வந்து சபை நிறைந்த கூட்டமாக இருந்தால் இன்னும் தெம்பே பேசுவாங்க. ஆக்சுவலாக ரமேஷ் கண்ணா பேசுகிறதுக்கெல்லாம் நிறைய கிளாப்ஸ் வந்திருக்கணும், கவலைப்படாத ரமேஷ் கண்ணா. இங்கே ஒரு சில நான் வந்து நிறைய பேர் கூப்பிடாத காரணம் இந்த கோவிட் மேட்ரு ஒன்று. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியெல்லாம் வர வர்றாங்க, வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் வராங்கன்றதுனால நிறைய பேர் நான் கூப்பிடல. பட் கவலைப்படாதீங்க, லட்சோப லட்சம் மக்கள் வந்து இந்த கேமரா வழியாக உன்னுடைய பேச்சையும் மட்டும் இல்லை எல்லா அனைவருடைய பேச்சையும் கேட்பாங்க. Experience Dubai Expo Trip at Rs. 59,999 with GT Holidays, Tamil Nadu's number one travel company.